இலங்கைக்கான பயணங்களை தவிருங்கள் பிரித்தானியா ரிஃபரை உகண்டாவில் எமது பிள்ளைகள் இருக்கின்றார்களா வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கேள்வி அனைத்து அதிகாரத்தையும் வைத்திருந்த ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு ஓட காரணம் மக்கள் போராட்டம் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவருள் என்பீல்டு நாகபூசணியம்பாள் ஆலய தேர் திருவிழா ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ளது அடியவர்கள் அம்பாளின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வழக்கிறோம் மக்களின் எதிரி யார் என்பது தற்போது தெளிவாகின்றது எனவே நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு தொடர்ந்தும் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் ரத்திற்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று வள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றது முதலே ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கமையவே கால முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதான தாக்குதலும் இடம்பெற்றுள்ளது இதன்போது சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது மோசமானதொரு நிலைமையாகும் ரணில் இந்த அடக்குமுறைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இரத்த வெள்ளத்திற்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கின்றார் ஜதார்த்தத்தினை ரணில் புரிந்து கொள்ளவில்லை மக்களின் எதிரிஜார் என்பது தற்போது தெளிவாகிறது அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது எனவே தற்போதுள்ள மக்களையின் அரசாங்கத்தை கலைக்குமாறு தொடர்ந்தும் அழுத்தம் விரட்டி அடுப்பதற்கான போராட்டத்தை தொடர வேண்டும் வேண்டும் இதற்கு முன்னர் கௌடபய ராஜபக்ஷ ராணுவ ஆட்சியை முன்னெடுப்பதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லை எனவே ராணுவத்தினரை கொண்டு மக்களை அச்சுறுத்தி அவர்களின் எழுச்சியை முடக்க முடியாது என்பதை ரணில் விக்ரமசிங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் போராட்டக்காரர்கள் அதிபர் செயலக வளாகத்தை விட்டு வெளியேற விரும்புவதை பகிரங்கமாக வெளிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிபர் அதற்கு அவகாசம் அளிக்காமல் நடத்திய தாக்குதல்கள் கொடூரமானது இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கோட்டா கோகும போராட்ட தளத்தில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும் பொதுமக்கள் ஊடகங்கள் மற்றும் சட்டத்திரணிகள் மீதான தாக்குதல் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நிலையம் கோரியுள்ளது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அத்துடன் அவசர கால பிரகடனத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்று இருபத்தி நான்கு மனித இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அதிபராகவும் ஆயுதப்படை தளபதியாகவும் விக்ரமசிங்க இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் இலங்கை எதிர்கொள்ளும் பல நெருக்கடிகளை ஒரு அரசியல் கட்சியினால் தீர்க்க முடியாது அத்துடன் இதற்காக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அதிபரின் அதிகாரங்களை நாட முடியாது என்று நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது விகார மகாதேவி பூங்காவை போராட்டக்காரர்களுக்கு ஒதுக்குவதாக கட்சித் தலைவர் கூட்டத்தில் அறிவித்த அதிபரின் செயற்பாடுகள் குறித்து வருந்துவதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரிகேலா தெரிவித்துள்ளார் செயற்பாட்டாளர்கள் சட்டத்தரணிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மனித ஆளுங்களுக்குள் வெளியேறுவோம் என அறிவித்திருந்த போதிலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை நாட்டின் நட்பு இருக்கு பெறும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்த போராட்டத்தை முழு உலகமும் போராட்டம் மணி நேரத்திற்குள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்தனர் இருந்தபோதிலும் இந்த தாக்குதலை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சமீபத்தில் நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் போராட்டம் நடத்த விகார மகாதேவி பூங்காவை ஒதுக்குவதாக புதிய அதிபர் எங்களிடம் கூறினார் மணி நேரத்தில் வாபஸ் பெறுவோம் என அறிவித்த அப்பாவி ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவது நமது நட்பு பெரும் சேதாரம் நமது நாடு திவாலாகி கிடக்கும் வேலை

காலி முகத்தொடர் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இழிவான கொடூரமான தாக்குதல் எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கலாநிதி ஒமல்பேஸ் தெரிவித்துள்ளார் இவ்விதமாக போராட்டத்தை அடக்க கோட்டபாய் ராஜபக்ஷவிற்கு சந்தர்ப்பம் இருந்ததெனினும் அவர் அப்படி செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதிபராக பதவி பிரமாணம் செய்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்து வருகிறது எனினும் இதுவரை சர்வதேசத்தின் சரியான வரவேற்பும் கிடைக்கவில்லை பொதுமக்களின் போராட்டத்தை ஆஜுத பலத்தில் அடக்க இடமளிக்க வேண்டாம்

எடுக்கும் நபர் என்பது முழு நாடும் புரிந்து கொண்டுள்ளது எனவும் உமல் பிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பல வர்த்தக வங்கிகள் கடன் அட்டைகளுக்கான வருடாந்த வட்டி வீதத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளன கடன் அட்டை மூலமான பரிவர்த்தனைகளுக்கு வசூலிக்கப்படும் வருடாந்திர வட்டி விகிதம் ஆறு வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வர்த்தக வங்கிகள் அறிவித்துள்ளன ஏப்ரல் எட்டு அன்று இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை அட்டைகளுக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச வட்டி வீத வரம்புகளை நீக்க முடிவு செய்துள்ளது அந்த முடிவிற்கு பிறகு அதுவரை பதினெட்டு வீதமாக இருந்த கடன் அட்டை வட்டி இருபத்தி நான்கு வீதமாகவும் பின்னர் முப்பது அதிகரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று கடனட்டைகளுக்கான வட்டி முப்பத்தி ஆறு வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இத்தகைய அதிக வட்டி விகித சூழலில் வாடிக்கையாளர்கள் கடனட்டைகளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவில் ஸ்கோஸ்ட் பேங்க் அரங்கிற்கு வெளியே டொரண்டோ நபரொருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தில் தமிழர் ஒருவருக்கு எதிராக இரண்டாம் நிலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வயதான என்பவரை கைது செய்யப்பட்டு புதன்கிழமை டொரண்டோ நீதிமன்ற அருகில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக டொரண்டோ போலீஸ் சேவை தெரிவித்துள்ளது சனிக்கிழமை மாலை துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது இரவு ஏழு முப்பது மணிக்கு பின்னர் டொரண்டோ போலீசார் அப்பகுதிக்கு அழைக்கப்பட்டனர் டொரண்டோவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஸ்டீபன் லிட்டில் மெக் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகப்படும் ஒருவர் ஸ்டேஷனுக்குள் ஓடியதால் சனிக்கிழமை இரவு ஜூனியன் ஸ்டேஷனை இரண்டு மணி நேரம் மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த விசாரணையில் ஒரு சந்தேக நபர் மட்டுமே தேடப்படுகின்றார் என தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் காரணமாக இலங்கைக்கான அத்தியாவசிய பயணங்களை தவிர்க்குமாறு பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாயு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் அறிவித்துள்ளது எனினும் இலங்கையில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் மற்றும் வன்முறை அமைதியின்மை குறுகிய அறிவிப்பில் ஏற்படலாம் இதனை கருத்தில் கொண்டு தமது நாட்டு மக்கள் அரசியல் கூட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை தவிர்க்க வேண்டும் மற்றும் பாரிய கூட்டங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஜூலை பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இரவு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த நாட்டில் குறுகிய அறிவிப்பு மேலும் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்படலாம் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதால் மருந்துகள் சமையல் எரிவாயு எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை போக்குவரத்து வணிகங்கள் மற்றும் அவசர சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது மின்சார விநியோகத்தில் தினந்தோறும் தடை ஏற்படுகிறது இதனால் போராட்டங்கள் மற்றும் வன்முறை கலவரம் து என்றும் பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாயு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் தெரிவித்துள்ளது உகாண்டாவில் உள்ள ராஜபக்ஷ குடும்பத்தினரின் பதினோரு தொழிற்சாலைகளிலும் எமது பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்பதை உலக பால் உறவுகள் ஆராய்ந்து தெளிவுபடுத்த வேண்டுமென கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் வருடங்களாக எமது உறவுகளை கொண்டிருக்கின்றோம் எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லாத இந்த அரசினை நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த ஆட்சி மாற்றம் எங்களுக்கு பெரிதாக ஒன்றும் செய்யப்போவதில்லை நாங்கள் சர்வதேசத்தினூடாக நீதியை கட்டு நிற்கின்றோம் இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பதை சர்வதேசம் சர்வதேசம் இலங்கை தொடர்பில் அவதானித்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வனையும் எமக்கான பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்ற உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற தமிழர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்திற்கும் அரசியல் தீர்வுக்கு முன்னின்று உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தற்போதுள்ள ஜனாதிபதி பதவியை இழந்து நிற்கும் போது எங்களுடைய மண்ணில் வந்து எங்களை சந்தித்தார் உங்களது பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் தற்பொழுது நான் இல்லை மகிந்தவின் மனைவியின் பிள்ளை காணாமலாக்கப்பட்டிருந்த இருந்தால் அவர்கள் தேடுவார்கள் அவர்களுக்கான சட்டத்தை பயன்படுத்துவார்கள் நான் இந்த பதவிக்கு வந்தால் நிச்சயமாக பிள்ளைகளை மீட்டுத் தருவேன் என்று கூறியிருந்தார் அவரோ அல்லது அவர் சார்ந்த எவருமோ எமக்கு எதுவும் செய்ய போவதில்லை இன்று ராஜபக்ஷ குடும்பத்தினர் நாடு கடத்தப்பட்டு அநேதர்களாக தெரு தெருவாக திரிகின்ற இந்த வேளையில் உண்மையாக அந்த இனவழிப்பை செய்தவர்களை கைது செய்வதற்கு சர்வதேசம் முன்வர வேண்டும் அவ்வாறு கைது செய்து எமக்கான நிதியை பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகின்றோம் உகண்டா எனும் நாட்டிலேயே ராஜ்பக்ஷ குடும்பத்தினர் பதினோரு தொழிற்சாலைகளை அமைத்து அங்கு எமது பிள்ளைகளை சம்பளமில்லாத கூலி தொழிலாளர்களாக வேலைக்கு வைத்திருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம் எமது கையளிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூற முடியாதவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை கூலி தொழிலாளர்களாக வைத்திருக்கலாம் என்று நம்புகின்றோம் அந்த தொழிற்சாலைகளை நிர்வகிக்கின்றவர்கள் வேலைப்பிள்ளை கனநாதன் என்று ஒரு தமிழர் அவருடன் உலக நாடுகளில் உள்ள எமது உறவுகள் தொடர்பு கொண்டு எவ்வாறு அந்த தொழிற்சாலைகள் இயங்குகின்றன என்பதையும் அங்கு எமது பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்பதையும் அறிவதற்கு முன்வர வேண்டும் அவர்கள் அனைவரும் இந்த குடும்பத்தின் கொத்தடிமைகளாக வாழ வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என தெரிவித்துள்ளனர் காலி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ராணுவ தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் அத்துடன் வரையறையற்ற அதிகாரங்களை தன் வசம் வைத்திருந்த ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த போராட்டமும் போராட்டத்தில் ஈடுபடுத்த மக்களின் ஒருமித்த கருத்தும் காரணமாக அமைந்திருந்ததே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய அமைப்பின் தலைவர் கர் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் போராட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து சமூக நீதிக்கான தேசிய அமைப்பு விடுத்திருக்கின்ற அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது இலங்கை அரசியலை தீர்மானிக்க திருப்பு முனைக்கு செலுத்தியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு பிரிவினரை செலுத்தி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை நாட்டின் ஜனநாயகத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் கண்டிக்க வேண்டும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கமும் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கின்றது ஜனநாயக மிக்க சமூகத்தினுள் மாற்று கருத்து உடையவர்களுக்கு தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உரிமையையும் பாதுகாக்கப்பட வேண்டும் வெவ்வேறு சமூக குழுக்களின் பொதுவான அபிலாசைகள் ஒன்று சேர்ந்திருந்தமையினால் காலை முகத்திடல் போராட்டமானது உதிர்ப்புடன் செயற்பட்டு வந்தது சுதந்திரத்திற்கு பின் இலங்கை வரலாற்றில் வரையறையற்ற அதிகாரங்களை தன் வசம் வைத்திருந்த ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இந்த போராட்டமும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களின் ஒருமித்த கருத்தும் காரணமாக அமைந்திருந்ததை ஆட்சியாளர்கள் புரிந்து வேண்டும்